இவர வந்து எங்க பாட்டனோட அப்ப ராத்திரி எல்லாரும் கும்பாபிஷேக வீடியோ பார்த்துருப்பீங்க, அது வந்து ஃபுல்லாக இருட்டில் எந்த அளவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ, காலையில் நடக்கிற கும்பாபிஷேக வீடியோ. ஆக்சுவலி அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் நீங்கள் நேற்று ராத்திரியில் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பார்க்குறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா காலையில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி சாமிக்கு என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றது தான். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த கடவுள் தான் வந்து எங்களுடைய குலதெய்வமாக நாங்கள் வந்து கும்பிட்றது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய சிலைகள், மற்ற சிறிய சிறிய சாமிங்க இருப்பாங்க. இதில் பெரிய சிலையாக இருக்கிறவர் வந்து மலையாள கருப்பர், இந்த பக்கம் சின்னதாக அடுத்து இருக்கிறவர் வந்து சின்ன கருப்பர். ஸோ இவங்க வந்து எங்களோட குலதெய்வமாக நாங்கள் வந்து கும்பிட்டுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா குலதெய்வம் அப்படின்னும் போது கிட்டத்தட்ட எங்களுக்கு மட்டும் இவர் குலதெய்வம் கிடையாது. இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஊர் மக்கள் இருக்காங்க. இதில் அவங்க எல்லாருக்குமே இது வந்து குலதெய்வம். ஒவ்வொரு கம்யூனிட்டியை சார்ந்தவங்களும் இருப்பாங்க. அதுதான் இங்கே தமிழர்கள்கிட்ட இருக்க ஒரு ஒற்றுமை என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரே கடவுளை பல கம்யூனிட்டி சார்ந்து கும்பிட்றோம் அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒரு காலத்தில் வந்து நம்மலாம் ஒன்றா இருந்து எங்கேயோ இருந்து எப்படி எப்படியோ இருந்து வளர்ந்தவங்க இருந்தவங்க தான். ஸோ அவங்கவுங்க செய்கிற தொழிலை வச்சு தான் இன்றைக்கி வந்து இவங்க இன்னார், அவங்க இந்த ஆளுங்க, அவங்க அந்த ஆளுங்க நம்ம பிரிச்சுக்கிறோமே ஒழிய அது இப்போ பிரிக்கலை, அது அப்பயே பிரிச்சுட்டாங்க. ஸோ அப்படி பிரிந்திருந்தாலும் எல்லாம் ஒன்றா இருந்தோம் தமிழர்களாக அப்படின்றதுக்கான சான்று தான் இந்த மாதிரி கோயில் கும்பாபிஷேக விசேஷங்கள். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சீன் என்னது என்ன பார்த்தீங்கன்னா வந்து சாமி ஆட்டம். இது வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஐயனார் கோயில், அம்மன் கோயில், இந்த மாதிரி காளியாத்த கோயில், இந்த மாதிரி இடத்துல பண்ணுறவங்களுக்கு தான் சாமி ஆட்டம் வந்து பெரும்பாலும் வரும். அந்த ஒன்று உணர்ச்சி பூர்வமாக அவங்க வந்து அப்படியே அதுக்குள்ளே அந்த தெய்வமாகவே மாறிடுவாங்க. இந்த சாமி ஆடுதல்ன்றது அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்காக என்னென்னமோ காரணம் சொல்லுவாங்க. என்ன தான் சயின்டிஃபிக்காக இருந்தாலும் அந்த இடத்துல இருந்ததை பார்க்கும்போது அது உண்மையாலுமே வந்து நடக்கிற ஒன்றா தான் நமக்கு தோணும். ஏன்னா எல்லாத்துக்குமே அறிவியல் சாயம் பூச முடியாது பாருங்கள், அதுக்காக சொல்கிறேன். இதில் இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. இப்போ இதில் சாமி ஆடத்தில் போய் சில டைம் போய் சாமிகிட்ட போய் குறி கேட்கும்போது சாமி சொல்ல மாட்டேன் அப்படின்ட்டாங்கன்னா அது ஒரு தெய்வ குத்தமாகும். அதெல்லாம் வந்து மனுஷங்களுக்கு வந்து ரொம்ப மனசங்கடத்தை ஏற்படுத்தும். அவர் சொல்கிறது வந்து அந்த கடவுளே வந்து சொன்ன மாதிரி நம்ம வந்து நம்பிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்பிகிட்ருக்கோன்றது விட சில நேரங்களில் அது நடக்கும், சில நேரங்களில் நடக்காமையும் போயிருக்கும். பட்டு பெரும்பாலான டயத்தில் அவர் சொல்கிற ஒரு விஷயங்கள் வந்து நூற்றுக்கு நூறு நடக்கலைனாலும் நடக்கிற ஒரு சில விஷயங்களை வச்சு நம்ம வந்து நம்பிக்கையின் பேரில் இன்னமும் இந்த சாமியாட்டத்தை வந்து ஆதரிச்சுட்டு தான் இருக்கோம். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் கும்பாபிஷேகம் எதுக்கு கொண்டாடுறாங்க அப்படின்னு. அது எத்தனை வருஷத்துக்கு ஒரு முறை கொண்டாடுவாங்க அப்படின்றது தமிழர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்.
அது வந்து 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி அந்த கலசத்தில் இருக்க தானியங்கள்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 45 நாள் அதற்கான பூஜைகளை செஞ்சு அதில் தண்ணி ஊற்றி அந்த கும்பாபிஷேக நிகழ்வு வந்து நடைபெறும். இது வந்து பக்திக்காக, ஸோ அது மூலயமா நமக்கு ஸ்பிரிச்சுவல் அந்த கிடைக்குது அப்படின்றது போக அதில் சயின்ஸ் நிறையா இருக்குது. சாமி ஆட்டம்லாம் முடிஞ்சு இப்போ இந்த கலசத்தெல்லாம் கொண்டு வந்து இவர் பெரிய ஐயனார் அதாவது கருவேம்புச்செல்ல ஐயனார் இவர் தான் இந்த இவருக்கு வந்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஏன்னா அடுத்து மேலே கொண்டு போய் தண்ணி ஊற்றுறதுக்கு இது வந்து அங்கே 45 நாள் அந்த பூஜை பண்ணுறாங்க, அந்த ஆப்போசிட்ல பண்ணிட்டு இருந்தாங்க, அங்கேருந்து அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ இவங்க இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 45 நாள் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்களா அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் வந்து மேலதால தொட ஒரு எப்படின்னா ஒரு இது நம்ம ஒரு சடங்குனாவே நம்ம கலாச்சாரத்தில் பார்த்திங்கன்னா அந்த தட்டு எடுத்துகிட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும். எல்லோரும் அதை வந்து தொட்டு கும்பிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. ஏன்னா இது இப்போ மேலே எடுத்துகிட்டு வந்து அந்த கலசத்தை முன்னாடி வச்சு பூஜைலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் தண்ணி ஊற்றி ஸோ கும்பாபிஷேகத்தை வந்து நிறைவு பண்ணுவாங்க. சொன்ன மாதிரி எல்லா மேலே தாளம் தாளத்தப்பட்டதோடு அந்த கும்பாபிஷேகத்துக்கான பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பூசாரியும் வந்து அந்த குடத்தை வந்து கொண்டு வராங்க. இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டியும் நம்ம சொல்ல முடியாது, பூசாரி இருக்கிறவங்க அதுக்குன்னு வந்து ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, அவங்க மட்டும்தான் அந்த பூசாரி தொழிலை செய்வாங்க. இதில் பெரியவர்கள் இருப்பார் ராமச்சரன் கூட ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருப்பார்
பூசாரியா இருக்க பசங்க எல்லாரும் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க எல்லாம் சிங்கப்பூர் மலேசியா இப்படி பல இடத்துல வேலை பாக்குறவங்க இருந்தாலும் அவங்களுடைய ஒரு குலம் அந்த குலத்தை குலத்துக்கான மரியாதை என்னையும் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க யாருமே. அதுதான் வந்து தமிழர்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்கள தவிர்த்து என்னோடய உரிமை இது, நான் அதை விட்டுத்தர மாட்டேன் அப்படின்னு தான் இருப்பாங்க. அதில் அதுதான் வந்து ஒற்றுமையாக வச்சிருந்துச்சு. அதை வந்து இப்போ மட்டப்படுத்தி தான் இன்றைக்கி நான் நீ பெரியாளா நான் பெரியாளான்னு அடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கணுன்ற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் எல்லாம் நல்லா தான் இருந்திருக்காங்க அந்த காலகட்டத்திலேருந்து, பார்ப்போம். எல்லாரும் மேலே வந்துட்டாங்க. எல்லா இந்த தண்ணி குடங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. முத்தையத்தில் 1, 2, 3, 4 மாடங்கள் இருக்குது. 4 மாடத்துலையும் இருக்குது அந்த கும்பத்தில் தண்ணி ஊற்ற போகிறாங்க. Thank you.
மட்டும் இல்லாமல் கும்பாபிஷேகத்தோட முக்கியமான நிகழ்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பருந்து வந்து மேலே வந்து சுத்தணும். அதாவது இந்த கும்பாபிஷேகம் நடக்கிறாங்க எந்த இடத்துல நடந்தாலும் அந்த இடத்துல பருந்து வந்து மேலே வந்து சுத்தணும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து குறைஞ்சது ஒரு மூணு வாட்டி வந்து போகணும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம். பருந்துன்றவர் வந்து கிருஷ்ணர்னு நினைக்கிறேன், ஆமாம் அவர் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகிற மாதிரி அது வந்து நமக்கு வந்து ஒரு கணக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், அந்த பருந்து பார்த்தீங்கன்னா நல்லா கிளியராக இப்போ தெரியும் உங்களுக்கு பறக்கிறது பறக்கிறது. ஒன்றுக்கு ரெண்டு பருந்து வந்துருந்துச்சு ஆக்சுவலி, பரவாயில்ல நான் ரெண்டு பருந்து இருக்கு பாருங்கள், ஒன்று ரெண்டு பருந்து பெரும்பாலும் ஒன்று வரதே இங்கே கஷ்டமாக இருக்கும். நம்ம எங்கள் கோயில் கும்பாபிஷேகத்தில் ரெண்டு வந்துச்சு, ஏன்னா கும்பாபிஷேகம் வந்து எங்கள் கோயில் எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதாக கேள்விப்பட்டேன், 50-60 வருஷத்துக்கு முன்னாடியா, அதுக்கப்புறம் இப்போ தான் கும்பாபிஷேகம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால மக்கள் கூட்டமும் அதிகமாக இருந்துச்சு, அதே மாதிரி நல்ல சந்தோஷமாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி விஷயம் வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே ஒருத்தவங்க வந்து சாமி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்கு வந்துடும் அந்த சாமி ஆடுதல் எல்லாமே. அப்புறம் இதில் சுவாரஸ்யமான இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நடிகர் அதாவது மனோகர் நகைச்சுவை நடிகர் அப்படி அவருக்கும் வந்து இதுதான் குலதெய்வம் அப்படின்னு வந்து தெரிய வந்துச்சு. அவர் வந்து மீட் பண்ண பிரச்சனைதான் ஒரு பேட்டி ஒன்று எடுத்தேன், அதையும் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து கண்டினியூ பார்ப்பீங்க. சாரை பற்றி உங்களுக்கு அது சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும் அவரோட ஸ்பெஷல் காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவரை நிறுத்தச்சோம் நான் நிறுத்துறேன். ஆமாம், இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு நான் பிறந்த ஊரே தூரம் கட்டலையா, தூரம் பிறந்தது. ஆமாம், என் பேர் சொந்த பேர் பழனிச்சாமி. இந்த கோயிலை சுற்றி தான் என் வாழ்க்கையை மாடு பாய்ச்சிட்டு இருந்துச்சு, இங்கே தான் இருந்துச்சு, இங்கே தான் இங்கே தான் ஆடு மாடு பாய்ச்சி இருக்கேன். 12 வயசில் சென்னை ஸ்ரீ ஐயனார். ஓகே ஓகே, ஐயனார் குலதெய்வம் இங்கே தான் தெரிஞ்சா. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 12 வயசில் சென்னைக்கு போனேன். சரி, அதாவது 43 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு சென்னையில் வந்து ஒரு சாதாரண தொழிலாளியாக இருந்துச்சு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 படத்துக்கு உதவி சாப்பாடு மேனேஜராகவும் ஒரு 54 படத்துக்கு சீஃப் மேனேஜராகவும் பணியாற்றிருக்கேன். இப்போ வந்து 326 படம் உங்களை தெரியாமல் நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. 326 படம் நடிச்சிருக்கேன். ரொம்ப நன்றி. நீங்கள் ஒரு கெஸ்ட்டாக வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறோம். அந்த ஊர் குழந்தை இருந்தாரு, சந்தோஷமாக நம்ம ஊர்லேருந்து ஒருத்தர் வந்து அவங்க நடிகராக இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது எல்லாம் ஸ்ரீ கரம்பீஸ் எல்லாம் ஐயனார் ஆள் ஆச்சிருவாங்க. இன்னைக்கு சாதாரண பழனிச்சாமி இருந்தாலும் சிஸ்டம் உலகம் கூட தெரியலன்னா எனக்கு பேர் வச்சதே பாலச்சந்திரன் பேர் வச்சு. ஓகே, துணி தக்காத திருக்கி திரு 3 வருஷத்தில் அவ்வளோ அழகி போக முடியிருக்கலாம் அப்படின்னு பார்த்துருக்கீங்க. திரே திரே 3 வருஷம் எல்லாம் பூமாதி பறக்க போகிறா, எல்லாம் உள்ள போய் அதோட பார்த்துருக்கீங்க. அதில் வந்து பழனிச்சாமி அந்த சிஸ்டம் ரொம்ப சொல்லணும், ரொம்ப சொல்லணும்.